ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நாம் தடுப்பூசியின் தந்தை எட்வர்ட் ஜென்னர் அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இன்று மனித இனத்தை கொரோனா வைரஸ் ஆட்டிப்படைத்து மக்களை உயிர்ப்பலி வாங்கி கொண்டிருப்பது போல, சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரியமை நோயால் மக்கள் கொத்து கொத்தாக இருந்தனர். அவர்களை காப்பாற்ற பெரியமை வைரஸுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் தான் எட்வர்ட் ஜென்னர். இவர் ஓர் ஆங்கிலேய மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் வேதியியல் விஞ்ஞானி. உலகில் முதல் முதலில் ஸ்மால் பாக்ஸ் எனப்படும் பெரியமை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்ததால் இவர்தான் தடுப்பூசியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். உலகில் முதன் முதலில் உயிர்கொல்லி வைரஸான ஸ்மால் பாக்ஸ் எனப்படும் பெரியமைக்கு தடுப்பூசியை கண்டுபிடித்ததால் இவர்தான் தடுப்பூசியின் தந்தை என்றும் நோய் எதிர்ப்பாற்றலின் பிதாமகன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரின் முழு பெயர் எட்வர்ட் அந்தோனி ஜென்னர். இவரின் தடுப்பூசி உலகில் உருவாக்கப்பட்ட முதல் வெற்றிகரமான தடுப்பூசி மற்றும் அபாயகரமான பெரியமை நோய்க்கான ஒரே சிறந்த தடுப்பூசியாகவும் உள்ளது. இவரின் கண்டுபிடிப்பு ஒரு மகத்தான மருத்துவ முன்னேற்றம் மற்றும் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியது. 1980 உலக சுகாதார நிறுவனம் பெரியமை நோயை உலகிலிருந்து நீக்கிய நோயாக அறிவித்துள்ளது. எட்வர்ட் ஜென்னர் இங்கிலாந்தின் பெர்க்லே நகரில் 1749 மே 17 அன்று பிறந்தார். இவரின் தந்தை மதச்சடங்குகள் செய்பவர். எட்வர்ட் ஜென்னர் வோட்டன், சிரேன், செஸ்டர் ஆகிய இடங்களில் தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். இவரின் 14 வயதில் டேனியல் லட்லாவ் என்ற அறுவை சிகிச்சை நிபுணரிடம் சேர்ந்து 7 மருத்துவ பயிற்சி பெற்றார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக மாறினார். கவுபாக்ஸ் நோய் கண்டவர்களுக்கு பெரியமை வராது என்ற கருத்தில் ஜான் பியூஸ்டர் என்ற மருத்துவர் 1765 ஒரு கட்டுரை எழுதி லண்டன் மருத்துவக் கழகத்துக்கு அனுப்பினார். அதற்கு அவரால் சரியான விளக்கம் அன்று அளிக்க முடியவில்லை. பெரியமைக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தே தீர்வது என்ற உறுதியுடன் 20 ஆராய்ச்சி மேற்கொண்டார் எட்வர்ட் ஜென்னர். 1792 செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். இயற்கையை அதிகம் நேசித்தார். குயில்களின் வாழ்க்கை முறை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பல கட்டுரைகளை வெளியிட்டார். 1796 கவுபாக்ஸ் நோய் கண்ட பெண்ணின் விரலில் இருந்து கிருமியை எடுத்து ஒரு சிறுவனுக்கு செலுத்தினார். சிறுவனும் நோயால் பாதிக்கப்பட்டான். 7 கழித்து பெரியம்மையால் தாக்கப்பட்டவர் உடலில் இருந்து கிருமியை எடுத்து அதே சிறுவன் உடலில் செலுத்தினார். ஆனால் அந்த சிறுவனை பெரியம்மை தாக்கவில்லை. தொடர்ந்து பலரிடம் நடத்தப்பட்ட சோதனை வெற்றியடைந்தது. கவுபாக்ஸ் கிருமிகளை மென்மைப்படுத்தி ஊசி மூலம் ஒருவரது உடலில் செலுத்தினால் அவரை பெரியம்மை தாக்காது என்பதை திட்டவட்டமாக நிரூபித்தார். ஆராய்ச்சி முடிவுகளை 1778 வெளியிட்டார். இயற்கையையும் மனித குலத்தையும் அளவு கடந்து நேசித்த இவர் தனது இந்த அரிய கண்டுபிடிப்புக்கு எந்த ஒரு காப்புரிமையும் பெறாமல் இலவசமாக வழங்கினார். அம்மை கூத்துதல் குறித்தும் ஆராய்ந்து கட்டுரைகளை எழுதினார். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக அம்மை ஊசி குத்தினார். தினமும் இவரது அறைக்கு முன்பு சுமார் 300 பேர் வரிசையில் நின்று அவரிடம் அம்மை தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். ஜென்னரை கௌரவித்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் 1802 £10,000 வழங்கியது. 4 பிறகு மேலும் £20,000 வழங்கியது. அந்த தொகையை கொண்டு 1808 தேசிய தடுப்பூசி கழகத்தை நிறுவினார். இவரது தடுப்பூசி முறை பின்னர் பல ஆபத்தான நோய்களுக்கு தடுப்பு மருந்து கண்டறிய முன்னோடியாக அமைந்துள்ளது. பெரியம்மை தடுப்பூசியால் ஜென்னரின் புகழ் உலகெங்கும் பரவியது. அம்மை நோயை முழுவதுமாக விரட்டியவர் என்று இவரை உலகம் போற்றியது. மருத்துவ உலகுக்கு தன்னிகரில்லாத கொடையை வழங்கி கோடிக்கணக்கான உயிர்களை காத்தவரும் நோய் தடுப்பூசிகளின் தந்தை என்று போற்றப்படுவருமான ஜென்னர் 1827 தன்னுடைய 74 வயதில் மறைந்தார். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தகவல் டேனி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.